போலாமா ஒரே வாயில முடிங்கிறவா ஆண்டி ஆண்டனாவை தான் சரி பண்ணுங்கறான். அங்க ஆண்டனாவே இல்ல, எந்த ஆண்டனாவை சரி பண்ணுங்கறான். இதோ பாருங்க சார், உள்ள வராதீங்க, நான் இப்பயே வார்னிங் கொடுக்குறேன். நான் வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமான மிருகம், திடீர்னு பயம்புறுத்துவேன். இனிமேல்ட்டு பொம்மை வாங்கினோம்னு வச்சிங்களா, ஒன்றுக்கு 16 பொம்மையா வாங்கி வரோம். தக்கா போற மேட்ச் நடத்த ஆரம்பிச்சிடறானுங்க. சார் அங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷமா போய், இது அந்த ஹாப்பி ஹாப்பி போனதானே இது. இந்த உலகத்துல நான் ஒருத்தி தான் அழகு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா கண்ணாடியில உன்னை பாக்குற வரைக்கும் தான் அது. நீ இவ்வளவு அழகா இருப்பன்னு யோசிச்சிருந்தனா நான் இந்த கற்பனை யோசிச்சிருக்க மாட்டேன். ஆமா, உன் டாக் லைசன்ஸ் நம்பர்னா அது நாயங்களோட நாயங்களா பாஸ்த ஊட்டி வாழ்த்துட்டுனா அதுவும் ஒரு நாய் நினைச்சுக்கிச்சு. சார் நல்லா உக்காஞ்சு கொஞ்சம் ஆடின்னு ஏதோ மண்டையில யோசிச்சுனுங்கிறாங்க, திடீர்னு எங்கிருந்து இந்த நினைப்பு வருது தெரியல. அது ஹாலோவீனை செலிப்ரேட் பண்றதுக்காக பூசணி பழம் வாங்கி வந்தேன், அதை டெக்கரேஷன் பண்ணுகிறார் தலைவர். பாருங்க புள்ளைக்கு பசியில பெல் எங்க இருக்குதுன்னே தெரியல, பெல் கரெக்டா அழுத்தினா சாப்பாடு போடுறேன். நீதான்டா, நீதான் அப்படி முட்டைக்கண்ணை வச்சிருந்தா பாவமா பாக்காத, நீ வெளுத்து போடுவோம்டா. அவன் 25,000 முறுக்கா இருக்கும் ஏன்னு சோஃபா வாழ்ந்து போட்டு பிச்சு வச்சிருக்கிறேன். சாப்பாடு செய், இந்த சாப்பாடா? ஐயய்யா, இது சாட்டா நான் 4 நாளைக்கு படுத்துன்னு இருக்கணுமே. சமைச்சியா? ஐயோ, லட்டு லட்டு மாதிரி செய்ய சொன்னா எலுமிச்சப்பழம் மாதிரி செஞ்சு எடுத்துன்னு வந்துக்கிறேன். தூங்குற டைம் வந்துருச்சு, உனக்கு சொட்டர் குடுத்து, பெட்டு குத்து, பெட்ஷீட் குத்து, தலகாணி குத்து, ஏசியும் போட்டா காக்கா மலான் பூக்கா மலான்னு கேட்டுங்கிற நீ. அப்படி அவர் சிங்க போஸ்ட்ல உட்காந்து இருக்கும் போதே தெரியல ஏரியா உடையதுனா திடீர்னு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், ஏந்து போய் உள்ள பூந்துப்பான். காலங்காத்தால எது பந்த தூக்கிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா விளையாட போறாங்கன்னு பார்த்தா என் ஸ்பீக்கர் தூக்கின்னு போறானுங்க. அவனே பாவ அவசர முறையாம உகாணுங்கிறான், போஸ் குத்துன உகாணுங்கிறானா. இன்னைக்குதான் அவனோட ஒசரத்துக்கும் அவனோட வேகத்துக்கும் கரெக்டான ஆள் கிடைச்சிருக்காங்க. நீ கவலையே படாத, 100 வருஷம் ஆனாலும் அது உன்ன கூட உயரம் வளராதரா. இன்னைக்கு உனக்கு அளவு கிடையாது நீ பண்ண வேலைக்கு. நீ மட்டும் இல்ல, உன் கால் கட்ட வர லங்கத்துக்கு அளவு இல்ல, பின்னாடி போ. காடு மலை சிங்கம் போனாதான் கரெக்டா இருக்குது. அப்படியே பாக்குறதுக்கு கரடி பொம்மை மாதிரி 10% பக்காவாக ரோடு சைட்ல வச்சு 800 ரூபாய்க்கு வித்துறவா. வெளியே கூட்டு போறோம்லங்க, அந்த சந்தோஷத்தை இப்படிதான் ராக்கெட் மாதிரி போய் சொல்லுவாரு. யாருங்க இவன்? ஆரஞ்சு பழத்தோட அடிப்பகுதி மாதிரியே இருக்கிறான். நல்லா எகிரி பாஞ்சி சீரி ஓடும் போது தெரியலையோ, தோட நல்லா தோட அடுத்த வாட்டி ஏறி மிதிக்கும் போது இது உனக்கு தோணணும். சார் உங்க நாய் பாக்குது ரொம்ப கம்பீரமா இருக்குது, ஆனா ட்ரெயின் சவுண்ட் எங்கேயோ கேக்குது. முட்டையை உடைக்கிற வேலையில அவர் முழு மூச்சா ஈடுபட ஆரம்பிச்சிட்டாருங்க. நான் என்ன மட்டும்தான் கருப்பு நினைச்சுன்னு இருக்கிறேன், இந்த கண்ணாடியில பார்த்த பிறகுதான் இந்த உலகமே கருப்புன்னு என் கண்ணுக்கு தெரியுது. ஒழுங்கா உள்ள இறங்கி உட்காடுறா, எங்கன்னா எகிரிக்கிற பயமா இருக்குது வந்து உட்காருனா.
சார் நான் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண வந்த என்னோட வைஃபுங்க அதை பக்கத்துல போக கூடாதுங்கிற அந்த குட்ட பையன். அவன் சொட்டர் போட்டுன்னு வெளியே வந்தது கூட பிரச்சனை இல்லைங்க, எஞ்சி வந்தவொடனே ஏரியாவில் என்ன பிரச்சனைன்னு ஜன்னலை திறந்து பார்க்குறான். ஊ மண்டையே போட்டு நான் சொரிஞ்சுட்டு இருந்தேன், நான் எப்போ போயிட்டு பொறியலைக்கின்றது. ஒரு நாளைக்கு 40-50 மூட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இறங்கலாம், சோறு உள்ளே இறங்க மாட்டேங்குது. இப்போதான் தெரியுது இவ்வளவு நாளா என் கைக்குள்ள ஒரு கார் ரேஸ் வச்சுன்னு இருக்கிறேன். நான் பாருங்கடா இந்த பூனையை நான் தத்து எடுத்துட்டேன், கை வைக்கிறது கொஞ்சிறது கெஞ்சிறதுன்னு வந்தீங்கன்னா அப்புறம் அவள் தான். அதுமா நீ கையை குடுறா சாப்பாடு தரேன்னு அவங்க லாங்குவேஜ்ல சொல்லி புரிய வைக்கிறாரு. அப்படி சிங்கம் நட போட்டு ஸ்லோ மோஷன்ல போனோம். எங்க சிங்கம், எங்க சிங்கம், ஆரக் சவுண்ட் தானே நல்லா தெரியுமே. அவங்க தாத்தா தாங்க செடியை நட்டது, அவங்க அப்பா தண்ணி ஊத்தி வளர்த்து இப்ப அவர் படுத்து தூங்குறாரு. படுக்கிறதுக்கு இடமே இல்லாத மாதிரி அவன் தலைமலை ஏறி படுத்துனுறான் பாருங்களேன். நான் சிக்கன் பிரியாணியில இருக்க சிக்கன் பீஸ காணா நீ அம்மால சந்தேகப்படுறேன். நேத்து மட்டன் பீஸ காணா எதனா உங்ககிட்ட கேட்டனா அந்த ஊஞ்சலை வாங்கி கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு 999 வாட்டி ஆட்டினா தான் அங்க தூங்க போறான். அவன் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கலர் கலரான கவர்லாம் குட்டி குட்டியா வெட்டி எடுத்துட்டு வந்து அவன் மேல தூவி சந்தோஷப்பட்டா குப்பையெல்லாம் தூக்கிட்டு எதுக்கு இங்க போறேன்னு பாக்குறான். வச்சுக்க காதல் காதல்லாம் லிமிடெட் சோர்ஸே கிடையாது, அன்லிமிட்டட் தான், அள்ளி வச்சுக்கோ. ஒரு நாய் நாய் பொம்மையை வாக்கிங் கூட்டு போயிட்டு இங்க தாங்க பாக்குறேன். அதுவும் இவரு சைஸையும் அவரு சைஸையும் பாத்தீங்களா. புது வீடு அவரே லெதர் ஜாக்கெட் எல்லாம் போட்டு என்ன சண்டைக்கு போறாருன்னு தெரியல. அவரை பிடிச்சி கேள்வி கேட்டா கோபம் வராதா? இவ்வளவு அப்ராணி குட்டியா இருக்க கூடாது, நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ அவன்கிட்ட பறி கொடுத்துருவாங்கன்னுங்கிறேன். இங்க உகாந்துக்கிறாரு தாராள பிரபு, எவனாச்சும் டியூப் லைட் தின்னுவானா இவன் தின்னுவான். ஏங்க பூனை பயமுறுத்தி பூனை கத்துது ஓகே, பின்னாடி ஒரு முரட்டு குரல் கேக்குதே. நீங்க கரெக்டான ஸ்பாட்ட தொட்டுட்டீங்க, வேலையை நிறுத்தாம நீங்க பாட்டு தொடர்ந்து செய்யுங்கன்றாரு. இங்க பாரு அவன் பாட்டு செவனேன்னு தூங்க போறான். ஆரஞ்சு குட்டி நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணுகிற. நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோங்க, எப்ப அது எவ்வளவு தெளிவான மனுஷன் சொல்றாரு. காலை கிராசிங்ல போகுது, இவனை நம்பியா நான் வெளியே வரேன். பொம்மைய பார்த்து கை கால நடுங்கி நின்னுறாங்க. அவன் கேக்கா ஊசிலாம் வானாங்க, உங்களை நம்பிதானே வந்துருக்கிறேன், அதெல்லாம் பவர் வச்சுனா எல்லா ஜொரமும் தானும் பறந்துட போகுது. அவனை வெளியே வாக்கிங் கூட்டு போனாலும் சும்மா அவ்வளவு குஷியா இருப்பாருங்க, என்ன குச்சி குச்சி டயரை பஞ்சர் பண்ணி விட்டுறான். புதையல் இங்க தான்டா இருந்துச்சு சொன்னா நம்புங்களா? ஏன் ஹைட்டுக்கு நான் பார்த்துட்டேன் லாரியில ஏத்தி போடும்போது. அவனுக்கு ஊத்தின தண்ணியில 200 ml தாங்க உள்ள போகுது, மீதி 800 ml தரையில இருக்கிற உயிரினங்களுக்கு ஸ்பான்சர் கொடுக்குற. எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் டேபிள் கடையில மூஞ்ச பார்க்கும் போது எல்லாம் ஃப்ளைட் பிடிச்சி போயிருதுங்க. அதுதானா திரணா.